நியூவாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருன்னா அவருக்கு எப்படி ஐடி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம செக் பண்ணலாம். இந்த POS ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஆட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அப்ளைன் ஐடி நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாருக்குள்ளே அவரை வந்து போட போகிறோமோ அவங்களோட அப்ளைன் ஐடியை வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்னோடய அப்ளைன் ஐடியை நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுக்கணும். வேலிடேட் பண்ணும்போது இந்த மாதிரி வேலிடேட்னு காட்டும். அந்த அப்ளைனோட ஐடியாங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்களோட நேமோடு வரும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் இந்தியா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இவருக்கு வந்து ஏதாவது ஒரு டவுன்லைன் ஐடி வந்து நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அவரோட டீட்டெயில்ஸ், பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்க முடியும். அடுத்தது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவரோட மொபைல் நம்பர், ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து மெயில் ஐடி, நெக்ஸ்ட் ஜெண்டர், ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து ஸ்பவுஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவர் மேரீட் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் நேமை கொடுக்க முடியும். ஏன்னா அவருக்கப்புறம் அவங்களோட ஸ்பவுஸ்க்கு வந்து ஏர்னிங் கிடைக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டுக்குள்ள அட்ரஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு பின் நம்பர் கொடுத்துட்டு கோனு கொடுத்திங்கனாலே அது என்ன ஏரியா அப்படிங்கிறது கீழே வந்துடும். என்ன சிட்டி அதோட ஸ்டேட் எல்லாமே கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு நியூவாக ஒரு ஐடி க்ரியேட் ஆகிடும். ஸோ நியூ ஐடி க்ரியேட் ஆகிடும். அண்டு ஐடியும் பாஸ்வேர்டும் யாருக்கு ஆக்டிவேட் பண்ணணுமோ அவரோட மொபைல் நம்பருக்கு சென்ட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நியூ ஐடி அதை வச்சு அவர் வந்து எல்லா ஆப்புக்குள்ளேயும் லாகின் பண்ணிக்க முடியும்.